ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபோட்டோஸை பார்த்த உடனே டேய் யாருக்குடா காது குத்த பார்க்குற, மூணு தலைப்பாம்பு இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே என்னை பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றிருப்பீங்க. அது முன்னாடி நான் சின்னதாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. உண்மையிலே இது ஒரு பாம்பு கிடையாது தான், அதாவது மூணு தலைப்பாம்புடைய புகைப்படம் கிடையாது. ஸோ உங்களை மாதிரியே நானும் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கே, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா தான் தெரியுது இது உண்மைதான்ட்டு. ஆனால் இது பாம்பு கிடையாது, இது ஒரு வகை பட்டாம்பூச்சி. ராப் அப்படின்றவர் தான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஃபோட்டோவை பகிர்ந்திருக்காரு. அதாவது இந்த வகை பட்டாம்பூச்சி தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பட்டாம்பூச்சியாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த பட்டாம்பூச்சி ரெண்டே ரெண்டு வாரம் தான் உயிர் வாழமாம். இந்த பட்டாம்பூச்சியுடைய அதிசய திறன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பாம்பாக நிறம் மாறக்கூடிய பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி குஞ்சு பொறிக்கும் வரை முட்டையிட்டு அவற்றை பாதுகாக்கவும் செய்யுமாங்க. இதோடைய பேர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டல்ல, அட்டாக்கஸ் அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்டாம்பூச்சியோடைய இறக்கைகள் 99% ஒரு கோணத்துலேருந்து பார்க்க பாம்பு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்குமா. அதுவும் ரெண்டு மூன்று, அதாவது இரண்டு இறக்கைகளை ஒன்றா சேர்த்து பார்க்குறப்ப ரெண்டு தலை பாம்பு உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. அதுவே ரெண்டு பட்டாம்பூச்சி பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது நாலு தலை பாம்பே பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ அதனால தான் இந்த புகைப்படம் நேற்று சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பெரிய வைரலாக போயிடுச்சுங்க. மேலும் இது போன்ற விசித்திரமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.